நிதி உரிமைகள் தொடர்பான கோரிக்கைகளுக்கு போராட வேண்டிய நிலை உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுகவின் முப்பெரும் விழாவில் பேசிய அவர், குறைந்த நிதியில் மாநிலத்தில் சிறப்பான ஆட்சியை கொடுத்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி, இதோ சென்னை நந்தனம் OMCA திடலில் திமுகவின் முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் திமுகவின் மறைந்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி மேடையில் இருக்கையில் அமர்ந்து இருப்பது போல AI தொழில்நுட்பம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் AI தொழில்நுட்பம் மூலம் தொண்டர்களிடம் கருணாநிதி உரையாற்றும் நிகழ்வும் அரங்கேறியது. ஸ்டாலின் என்றாலே உழைப்பு உழைப்புதான் என கருணாநிதி குரலில் ஒலித்த வார்த்தைகளை கேட்டு திமுக தொண்டர்கள் உற்சாகம் அடைந்தனர். ஸ்டாலின் என்றாலே உழைப்பு உழைப்பு உழைப்புத்தான். கழக களப்பணியில் 55 ஆண்டுகளாய் அயராது உழைக்கிறவர், திராவிட செம்மலாய் இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய் நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார். விழாவில் அண்ணா, பெரியார், கலைஞர், பாவேந்தர், ஸ்டாலின், பேராசிரியர் ஆகியோரின் பெயரிலான விருதுகளை விருதாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். பெரியார் விருது பாப்பம்மாளுக்கும், அண்ணா விருது அறந்தாங்கி மிசா ராமநாதனுக்கும், கலைஞர் விருது ஜெகத்ரட்சகனுக்கும், பாவேந்தர் விருது கவிஞர் தமிழ்தாசன் ஆகியோருக்கும் வழங்கப்பட்டன. அதேபோல் பேராசிரியர் விருது VP ராஜனுக்கும், மு க ஸ்டாலின் விருது தஞ்சை SS பழனி மாணிக்கத்திற்கு வழங்கப்பட்டன. விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மாநில உரிமைகளை வழங்கும் அரசு மத்தியில் அமையவில்லை எனவும், நிதி கோரிக்கைகளை பெற போராட வேண்டிய நிலை இருப்பதாகவும் விமர்சித்தார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நானும் தம்பி TRB ராஜா அவர்களும் அமெரிக்காவுக்கு சென்றோம். சென்றோம்னு சொல்றதை விட வென்றோம்னு தான் சொல்லணும். 25 வயசை கொண்டாடுகிற வெள்ளி விழா ஆண்டிலையும் நம்ம கழக ஆட்சியில் இருந்துச்சு. 50 வயசை கொண்டாடுற பொன் விழா ஆண்டிலையும் கழக ஆட்சியில் இருந்துச்சு. 75 வயசை கொண்டாடுற பவள விழா ஆண்டான இப்பவும் கழக ஆட்சியில் இருக்கு. ஆக 100 விழா கொண்டாடும் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிச்சயம் ஆட்சியில் இருக்கும். இன்னும் சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேவை இன்னும் 100 இருக்கு. நம்முடைய எல்லா கனவுகளும் நிறைவேறிச்சான்னு கேட்டா இல்ல. மாநில உரிமைகளை வழங்குகிற ஒரு ஒன்றிய அரசு அமையல. நிதி உரிமை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு இன்னமும் நாம் போராட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஏராளமான நெருக்கடிகளுக்கு இடையில தான் தமிழ்நாட்டை எல்லா விதத்திலையும் முன்னேற்ற ஒற்றை இலக்கோடு திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு வருது. இன்னைக்கு கிரீன் பண்ணுக்கு எவ்வளவு வரி போடுறீங்கன்னு கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகியிருக்கு. இந்த சூழல்ல மாநில சுயாட்சி விண்டெடுப்பதற்கான ஒரு அறிவிப்பு தான் இந்த பொபல விழா செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். குறைவான நிதிவளம், அந்த நிதிவளத்தை கொண்டு நம்மால இவ்வளவு சாதனைகளை செய்ய முடியுதுன்னா, முழுமையான நிதிவளம் கிடைச்சா தமிழ்நாட்டை எல்லாத்திலையும் சிறந்த மாநிலமா மாத்தி காட்ட நம்மால் முடியும்.